வணக்கம் நண்பர்களே மீண்டுமாக உங்களை ஒரு காணொலியில் வந்து சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி கடினமானவற்றை செய்யுங்கள் வாழ்க்கை எளிமையாக மாறும் எளிமையானதை செய்யாதீர்கள் வாழ்க்கை கடினமாக மாறிவிடும் இந்த பழமொழியோட இன்னையோட வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இன்னையோட வீடியோவோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குற கேள்வி நாங்கள் தொடர்ந்து பல முயற்சிகள் இருக்கிறோம் அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் கிளாஸஸு மெனி கைண்ட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்ருக்குறோம் நிறைய புத்தகங்கள் படிக்கிறோம் பட் ஸ்டில் எங்களுக்கு அந்த குரோத் அப்படின்றது ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு சரியான ஒரு குரோத் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க இது எதனால் எப்போது எங்களுக்கு அந்த குரோத் அப்படின்றது கிடைக்கும் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த செல்ஃப் மோட்டிவேஷ்னல் கிளாஸு செல்ஃப் மோட்டிவேஷ்னல் புக்ஸு அதுக்கப்புறம் மைண்ட் ட்ரைனிங் நிறைய பிஸ்னஸ் கோச்சிங் இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே தெரியாது பட் இருந்தாலும் நிறைய சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் ஒரு சிலர் ஸ்பெசிஃபிக்காக கண்டினியூஸாக நிறைய ட்ரைனிங் நிறைய புக்ஸு பல கைண்ட் ஆஃப் வந்து செமினார்ஸ் எல்லாம் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் அவங்களுக்கு ஒரு க்ரோத் இருக்காது ஸோ இதுக்கு என்ன காரணம் எப்போது அவங்களுக்கு க்ரோத் கிடைக்கும் அப்படின்றத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து ஒரு சில விளக்கங்களோட நான் அவங்களுக்கு சொல்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயிற்சியாளர்கிட்ட வந்து உதவியாளராக வேலை செஞ்சுட்டு இருந்த நேரத்தில் அங்கே வந்து ஒரு ஒரு நாள் மார்னிங் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஒரு மனிதர் வந்து சந்தித்தார் அந்த பயிற்சியாளரை அவர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு கடைசி இந்த வீடியோவில் சொல்கிறேன் அப்போது மார்னிங் வந்து பத்து மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு கரெக்டாக அவர் வந்து ஒரு ஒன்பது நாற்பது மணிக்கு வந்துட்டார் வந்து ரொம்ப சாதாரணமாக தான் இருந்தார் வந்துட்டு அவரோட கதைகளை இப்போ அந்த பயிற்சியாளர் சீஃப் ட்ரெயினரை பார்க்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட தான் எல்லாருமே பேசுவாங்க அப்போது நான் அவரை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி என்னென்ன இருந்தீங்க இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்கள் எல்லாம் அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாம் கேட்டு இருந்தேன் அப்போது அவர் ஒரு சில விஷயங்களை என்கிட்ட சொன்னார் அந்த அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப க்யூரியஸாகவும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்தது அந்த விஷயங்களை உங்களுக்கு சொல்கிற நிச்சயமாக இந்த விஷயத்த சொல்லி போது உங்களுக்கும் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கிடைக்கும் எப்படி ஒரு மனிதனோட வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் நடக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா இப்போது வந்து தெலுங்கானா அப்படி பிரிச்சுட்டாங்க அந்த ஆந்திரா அங்கே வந்து பிறந்தவர் தான் அந்த மனிதன் அவர் பார்த்திங்கன்னா நிறைய மாடுகள் எல்லாம் வச்சு பால் கறந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு எப்படி வியாபாரம் பண்ணுறாருனா ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் எல்லாம் இல்லை ஒரு வில்லேஜில் மாடு வச்சிருக்கிறவங்க எப்படி வந்து அந்த பால் எல்லாம் கறந்து வீடு வீடாக கொடுப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபர் தான் அவர் அப்போது அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு காலையில் எந்திரிச்சு அவர் தான் மாடுகளுக்கு பால் கறக்கிறது இன்னொருத்தங்க வேலை செய்கிறாங்க இவரோட ஒய்ஃபும் சேர்ந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணி டெய்லி பால் கறந்து அந்த வில்லேஜில் இருக்கிற எல்லாருக்குமே கொண்டு போய்ட்டு மார்னிங் ஆறு மணிக்கு கொடுக்குறது ஈவினிங்கில் ஒரு நாலு மணிக்கு கொடுக்குறது இதுதான் அவரோட ஒரு தொழிலாக இருக்குது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய பணக்காரர் வந்து இவர்கிட்ட இருந்து பால் வாங்குறாரு அப்போ அந்த பணக்காரர் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சனிக்கிழமை இவங்கக்கிட்ட பால் வாங்க மாட்டாராம் இந்த நபர்கிட்ட அப்படி இருக்கும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு பொலியூரோ கார் ஒன்று நான் சொல்கிறது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் அப்போது ஒரு பொலியூரோ கார் ஒன்று அங்கே நிற்குமா அப்போது இவருக்கு என்ன அப்படின்னா என்ன க்யூரியாசிட்டி அப்படின்னா ஏன் இவங்க சனிக்கிழமை எந்த சனிக்கிழமே வந்து பால் வாங்க மாட்டாங்க அந்த காரில் எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க அப்போது இவருக்கு ஒரு நாள் வந்து அந்த நபர்கிட்ட கேட்டாராம் இந்த நபர் எங்களை அந்த ட்ரைனிங்க்கு வந்திருந்த நபர் நீங்கள் எங்கே போகிறீங்க சனிக்கிழமை அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் வந்து சிரிச்சிட்டு சொன்னாரா நான் வந்து ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படின்னு ஓகே இவர் ஒரு கியூரியாசிட்டியில் என்ன ட்ரைனிங் அப்படின்னு கேட்டாரா ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் கிளாஸ் அது நான் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுறேன்ல அதுக்கெல்லாம் எனக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அதுக்காக நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது நானும் வரலாமா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டிருக்காரு அப்போது அவர் சொன்னாராம் இல்லை அது வந்து த்ரீ தௌசண்ட் ஒரு பெர் டே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வந்து ஒரு செஷன் கொடுப்பாங்க ஒரு குரூப் கேதரிங் அது ஒரு ஐம்பது பேர் வருவாங்க ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் செஷன் ஓகே அஞ்சு மணி நேரத்துக்கு வந்து இவ்வளோ அமௌண்ட்டா ஏன்னா அந்த டைமில் வந்து இவரை பொறுத்த வரைக்கும் ஏன்னா இவர் வந்து சாதாரணமாக மாடுகளை விற்று பால் கறந்து அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவரில் அவருக்கு அது ஒரு பெரிய பணமாக இருந்திருக்கு ஸோ ஓகே பட்டு இருந்தாலும் வந்து இவருக்கு ஒரு ஆசை எப்படியாவது இந்த கிளாஸ் அட்டன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இவர் இதுக்காக கங்கணம் கட்டிட்டு வீட்டில் மனைவி மனைவிக்கிட்ட கேட்டிருக்கிறாரு மனைவி வந்து எதுக்குமே ஒத்துக்கலை இருந்தாலும் ஒரு நாள் முயற்சி பண்ணி அவங்க எங்கே போகிறாங்க அப்படின்றதையும் ஃபாலோ பண்ணி இவர் ஒரு நாள் அந்த க்ளாஸுக்கு போகிறதுக்கான டிக்கெட்டை வாங்கிட்டார் ஃபஸ்ட்டு டைம் அந்த கிளாஸுக்குள்ளே போகிறாரு உள்ளே போகும்போது இது எல்லாமே அவர் அந்த நபர் அந்த ஸ்பெசிஃபிக் நபர் வந்து எங்கக்கிட்ட வரும்போது சொன்ன விஷயம் உள்ளே அந்த க்ளாஸுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் இவர் அந்த ஜஸ்ட்டு என்றாகிறாரு அங்கே இருந்த மனிதர்கள் அந்த சூழ்நிலையை இவர் உள்ளே போனதுக்கப்புறம் தான் இவருக்கு தெரிஞ்சு தான் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்றது அந்த ட்ரைனிங் வந்திருந்த ஒரு ஒரு மனிதர்களை அவங்க பயன்படுத்தி கொண்டு வந்த வாகனம் அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே இவருக்கு வந்து வேறு ஒரு அனுபவத்தை கொடுக்குது அப்போ ஒரு வார்த்தையை அவர் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் நீங்கள் எப்போவுமே வந்து அவர் அழுக்கான ஆடை அணிந்து கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த அழுக்கு அப்படின்றதே நீங்கள் உணர முடியாது நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா ஓகே அதில் அதில் என்ன வாசனை வருதுன்றது கூட உங்களால் ஃபீல் பண்ண முடியாது நீங்கள் நல்ல ஒரு ஆடை அணிந்து கொண்டு இருக்கிற ஒரு மனிதர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகும்போது தான் நம்ம அழுக்கான ஆடை அணிஞ்சு கொண்டு தான் இவ்வளோ நாள் இருந்தோம் அப்படின்றதே நீங்கள் உணர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணார் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அங்கே உள்ளே போனதுக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன் நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் நான் யார் நான் எங்கே போனோம் இப்படியெல்லாம் ஒரு உலகம் இருக்கா இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்கிறாங்களா அப்படின்றதே நாங்கள் போனதுக்கப்புறம் தான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் அந்த கிளாஸஸ் ஒரு நாள் போயிட்டு வந்தார் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு அந்த மாஸ்டர் வந்து அவர் பேர் சீவ்கரா அவர் சீவ்கர்ன்னு சொல்லுவாங்க யூ கேன் வின் அந்த புக்கெல்லாம் எழுதியிருக்கிறாரு இத்தனைக்கு அந்த கிளாஸ் வந்து இவருக்கு ஒரு புரிகிற லாங்குவேஜில் கூட இல்லை இருந்தாலும் இவர் வந்து ஓகே அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அது எல்லாத்தையுமே உள்வாங்கிட்டு வந்துட்டார் பட் இவருக்கு ஒன்றும் ஒரு மாற்றமும் இல்லை ஓகே ஒரு மூவாயிரம் ரூபாய் அந்த டைமில் வந்து இவருக்கு ஒரு பெரிய மணி மனைவிக்கு தெரியாமல் இது பண்ணிட்டாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி எங்கெங்கெங்கெங்கெல்லாம் கிளாஸஸ் போடுறாங்களோ இவருக்கு அது ஒரு ஹேபிட் ஒரு அடிக்ஷன் மாதிரியே மாறிடுச்சு என்ன டைப் ஆஃப் ட்ரைனிங் ஆன்மீக பயிற்சிகளாக இருந்தாலும் சரி மெடிடேஷனாக இருந்தாலும் சரி யோகாவாக இருந்தாலும் சரி குண்டலினி பயிற்சின்னு சொன்னாலும் சரி ராஜயோகா மெடிடேஷன் நான் பேர் சொல்ல விரும்பல என்னென்ன ட்ரைனிங்ஸ் போகணுமோ இல்லை சாதாரணமாக ஒரு கோச் எங்கேயோ ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி நீங்கள் லைஃப்பில் முன்னேறணுமா இங்கே வந்து அட்டென்ட் பண்ணுங்க ஒரு பிஸ்னஸில் முன்னேறணுமா வந்து அட்டென்ட் பண்ணுங்க குழந்தைங்க படிக்கலையா எல்லா இடத்துக்கும் போகிறது எல்லா விதமான புத்தகங்கள் வாங்குறது எல்லா சிடிஸை வாங்கி வீட்டில் சேகரித்து வச்சு தொடர்ந்து படிக்கிறது தான் இவரோட வேலை இதனால் இவருக்கு இவருக்கு மனை மனைவிக்கும் ஒரே பிரச்சனை இவர் கஷ்டப்பட்டு பால் வியாபாரம் பண்ணி எல்லா பணத்தையுமே வந்து விரயம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவர் மென்ஷன் பண்ண ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னா இது எல்லாமே ஒரு மூணு நாலு வருஷம் போயிட்டுருக்கு அவரோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய சேஞ்சே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் உணர்றாரு அதே ஒரு விஷயந்தான் நடந்துட்டு இருக்குது பட் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் இவர் மனம் தளரலை நான் எப்படியாவது அவருக்கு வந்து அவரோட இருக்கிற இருந்து அடுத்த ஃபேஸுக்கு போனோம் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு ஓகே அப்படின்ற ஒரு இதில் வந்து இன்னும் எங்கெங்கெங்க கிளாஸ் நடக்குதோ அங்கெல்லாம் போகிறாரு அப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பயிற்சியாளர் அவரை வந்து ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார் சொல்லிக்கிட்டு நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு முடிவை நீங்கள் எடுங்க எடுத்துகிட்டு அந்த முடிவில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க அது ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் இல்லை தொடர்ந்து அதை நீங்கள் செய்யுங்க இப்படின்ற மாதிரி ஒரு சா இது ஒரு சாதாரண வார்த்தை தான் இது தான் அவர் சொல்லியிருக்கிறார் அவன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவருக்கு வந்து ஒரு புதிய தைரியம் என்ன நம்ம எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாதிரி பாலை வந்து ஒரு ஒரு வீடாக வியாபாரம் பண்ணுறது நம்மளே வந்து இந்த பாலை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அவுட்லெட் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி மக்களை நம்ம பக்கத்தில் வர வச்சு வாங்க வைக்கலாம் அப்படின்ற போல் அவர் சொன்ன முக்கியமான வார்த்தை என்னன்னா ஏழு வருஷம் அவர் வந்து பயிற்சிகள் அட்டன் பண்ணியிருக்கிறார் கிட்டத்தட்ட வந்து ஒரு எழுநூறு பயிற்சியாளர்களை இண்டிவிஜுவல் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்துருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் சிடிஸ் அண்ட் புக்ஸ் அவர் படிச்சிருப்பாரான் அவரோட அந்த ஏழு வருஷத்துலையும் அவ்வளோ ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஏழாவது வருஷம்தான் அவருக்கு ஒரு தைரியம் கிடச்சிருக்கு ஒரு ஓகே நம்ம ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த தைரியம் கிடச்சிருக்கு ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் இவரோட ஒரே ஒரு நோக்கம் இருந்தது அப்படின்னா நான் இந்த பாலை வியாபாரம் பண்ணி நான் பெரிய கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்றதில்ல இந்த ஊரில் என்னை விட யாருமே குவாலிட்டியாக மில்க் சப்ளை பண்ணக்கூடாது என்னை விட யாருமே வந்து பால் வந்து என்ன அளவுக்கு குவாலிட்டியாக சப்ளை கொண்டு பண்ணக்கூடாது இது மட்டும் தான் அவரோட மைண்டில் இருந்துருக்கு வேறு எதுவுமே இல்லை அதை ஒரு நோக்கமாக வச்சு பண்ணிட்டு இருந்துருக்கிறாரு அப்படியே ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவரோட அந்த மில்கோட குவாலிட்டி இவரோட அந்த ஒரு பெர்ஃபெக்ட்னஸ் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மனிதர் இவரை வந்து சந்திக்க வராரு அவர் இவர்கிட்ட பால் வாங்கிட்டு போகிற ஒரு கஸ்டமர் தான் அவர் வந்து கேட்குறாரு நீங்கள் ஏன் வந்து இவ்வளோ அழகான ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை கொடுக்குறவங்க இன்னும் ரெண்டு மூணு அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இவர் சொல்கிறார் இல்லை எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு ஒரு பணம் இல்லை அப்படின்ட்டு அப்போ அவர் பார்த்திங்கன்னா ஒரு பேங்கில் ஒர்க் பண்ணுறவர் அவர் வந்து இவருக்கு ஒரு சில லோனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி இன்னும் ரெண்டு மூணு அவுட்லெட்டை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான உதவிகளை பண்ணுறாங்க அப்படி அதை விரிவடையும் போது அங்கே இருந்து அதை டைரிஸாக மாறுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயங்களை பண்ணுறதுக்கு இது எல்லாமே யூனிவர்ஸ்லேருந்து மனிதர்கள் தான் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படி எப்படி அவரோட பிஸ்னஸ் நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அக்ராஸ் த குளோபில் இருக்குது ஆல் ஓவர் த இண்டியா இருக்குது அதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நம்ம இடங்களில் வந்து சொல்லுவாங்க ஹர்ட்ஸ் அண்ட் மில்க் ஆரோக்கியா இந்த மாதிரி அந்த சைடில் வந்து ஸ்ருதி மில்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி அவர் வந்து கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட் க்ரோர்ஸ்க்கு மேலே வந்து நெட் ஒர்க்கு அந்த அளவுக்கு அவர் சம்பாதிச்சதுக்கான காரணம் என்ன அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரே நாளில் நடந்திருல ஈவென்தோ அவருக்கு ஒரு பெரிய எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் கூட இல்லை பட் இது எல்லாமே நடந்ததுக்கான காரணம் என்னென்னா நான் அவ்வளவு நாள் நான் தொடர்ந்து அட்டன் பண்ண ஒரு ஒரு கிளாஸஸுமே ஒரு ஒரு புக்ஸுமே ஒரு ஒரு சீடிஸும் தான் என்னை ஏதோ ஒரு இடத்துலேருந்து உள்ளே ப்ரொவோக் பண்ணி 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 இந்த அளவுக்கு அந்த ஸ்டேஜுக்கு கொண்டு வந்தது எப்போவுமே அந்த யூனிவர்ஸ் வந்து எப்படி வேலை செய்யும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா அது வந்து ரெண்டு ஸ்டெப் எடுத்து வைக்கும் நீங்கள் அதுதான் அவர் முதல்ல ஒரு அவுட்லெட் போட்டார் ஒரு மனிதர் சந்திக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெண்டு மூணாக மாறுது அங்கே இருக்கும்போது இன்னும் அதிகமான மனிதர்களை சந்திக்கிறாரு அது மூலமாக எக்ஸ்போர்ட்டு இந்த மாதிரி அது வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் பேன் இண்டியா லெவலில் அது போகுது அப்போது அவர் எங்கக்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன் நீங்கள் வீடியோவில் சொன்ன ஒரு விஷயம் என்னோட என்னை ரொம்ப தொட்டுச்சி அந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் இங்கே வந்தேன் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு எண்ணூறு பேர் என்னோடய லைஃப்பில் வந்து பேர்ஸ்னலாக நான் மீட் பண்ணியிருப்பேன் ட்ரெயினர்ஸை ஒரு ஒரு ட்ரெயினர்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் பட் நான் முழுமையாக அடையலை அதை ஒரு எக்ஸாம்பிளோடு சொன்னார் நீங்கள் ஒரு கடையில் நீங்கள் சாப்பிட போனீங்கன்னா அஞ்சு இட்லி நீங்கள் சாப்பிடுவீங்க அஞ்சு இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு பசி அடங்காது ஆறாவது ஒரு இட்லி இல்லை ஒரு ஒரு நபருக்குமே ஏழாவது இட்லி எட்டாவது இட்லி அந்த ஒரு கடைசி இட்லியை நீங்கள் சாப்பிடும்போது தான் வந்து அந்த ஃபுல் பசியும் அடங்கும் அதுக்காக அந்த ஏழாவது இட்லியை மட்டும் நம்ம தேடி சாப்பிட முடியவும் முடியாது முதல்ல சாப்பிட்டா அஞ்சு இட்லியும் சாப்பிடணும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிலருக்கு லைஃப்பில் அப்படிதான் அஞ்சாவது படி வரைக்கும் ஏறி இருப்பாங்க ஆறாவது படியில் தான் அவங்களோட சக்சஸ் இருக்கும் அந்த ஆறாவது படியை ரீச் பண்ணுற டைமில் எங்கேயோ அவங்க வந்து நம்பிக்கைகளை இழந்து ஐயோ இதெல்லாம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துடுவாங்க அந்த நபர் வந்து அந்த ஏழு வருஷம் அவர் ஒரு முடிவை ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுக்கிறதுக்கு ஏழு வருடங்களாக இருக்குது நான் இந்த விஷயத்தை தான் செய்ய போகிறேன் அப்படின்றத தைரியம் அந்த பிரேவ்னஸ் அவருக்குள்ளே ஃபுல்லாக வர்றதுக்கு ஏழு வருஷங்கள் அவ்வளோ பயிற்சியாளர்கள் அவ்வளோ புக்ஸு அவ்வளோ சீடிஸ் எல்லாமே வந்து ஒரு சப்போர்ட்டிங் சிஸ்டமாக இருந்து தான் அவரை புஷ் பண்ணி அந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்குது இதை இன்னும் புரியும்படி சொல்லணும்னா ஒரு வகுப்பில் பத்து குழந்தைங்களுக்கு ஒரு டீச்சர் ஒரே பாடத்தை தான் நடத்துவாங்க ஆனால் பத்து குழந்தையாலும் ஒரே நேரத்தில் எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி பிக்கப் பண்ணி படிக்க முடியாது ஒரு குழந்தை அந்த டீச்சர் சொல்லி கொடுத்த உடனே அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும் அது ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ணோம் வீதியுள்ள குழந்தைகள் பார்த்திங்கன்னா ஏன்னா ஒரு ஒரு குழந்தையுமே ஒரு ஒரு விதமான ஒரு சூழ்நிலையில் வளர்ந்து வருது ஒரு ஒரு விதமாக அதுங்களோட பிரெயின் வந்து கல்டிவேட் ஆகிருக்கும் அப்போது ஒரு ஒரு குழந்தைக்குமே ஒரு சில குழந்தைங்களுக்கு அஞ்சு நாள் ஒரு சில குழந்தைங்களுக்கு இன்னொரு டியூஷன் தேவைப்படும் ஸோ இப்படி ஒரு ஒரு குழந்தைகளுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு விதமான ஒரு எஜுகேஷன் தேவைப்படுது அந்த மாதிரி தான் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நிறைய நபர்கள் நம்ம எவ்வளோ கிளாஸஸ் அட்டன் பண்ணுறோமே இன்னும் என்னோடய லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மாற்றம் வரலையே அந்த ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கலையே எல்லாரும் சொல்கிறாங்க லைஃப்பில் இதை பண்ணால் இதை பண்ணால் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம் இதை செஞ்சால் நீங்கள் லைஃப்பில் மேலே வரலாம் இந்த பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம் பட் எனக்கு ஏன் மாற்றம் வரல அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து விடாமல் போய்கிட்டே தான் இருக்கணும் எப்படி அந்த ஆறாவது இட்லி பசியை போக்குதோ எப்படி அந்த ஏழாவது ஸ்டெப்பில் தான் ஒரு வெற்றின்றது இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் போய்கிட்டே இருக்கும்போது நீங்கள் ஒரு சில நேரத்தில் உங்கள் பக்கத்தில் தான் அடுத்த ஸ்டெப்பில் தான் இருக்கும் உங்களோட சக்ஸஸ் ஆனால் நீங்கள் அந்த நேரத்தில் கொஞ்சம் பின்வாங்கியிருப்பீங்க அதனால் தோல்வி அடைஞ்சவங்க பல பேர் இருப்பாங்க ஸோ அதனால் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நான் முதல்ல சொன்ன மாதிரி கடினமானவற்றை நீங்கள் செஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் ஏன்னால் கடினமான விஷயங்களை செய்கிறதுக்கு இங்கே பல பேருக்கு பிடிக்காது இன்னொன்று வந்து எல்லாருமே எளிமையான விஷயங்களை செய்கிறதுக்கு தான் முயற்சி இருப்பாங்க அப்போது யார் வந்து அந்த கடினமான விஷயங்களை தொடர்ந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு லைஃப் ரொம்ப எளிமையாக மாறும் யார் வந்து ரொம்ப ஈஸியான விஷயங்களை ஒரு கம்ஃபர்ட் சோனில் இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு லைஃப் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஓகே அதனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் செல்ஃப் மோட்டிவேட்டடாக ஓகே இன்னும் நாலு கிளாஸஸ் போவோம் இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஒன்று நீங்கள் அனுபவ ரீதியாக ஒரு ஒரு விஷயத்த ஒரு பழமொழி மாதிரி ஒன்று சொல்லுவாங்க பன்னிரெண்டு முறைக்கு மேலே எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா பதிமூணாவது முறை ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது நீங்கள் வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்க பன்னிரெண்டு முறை தான் நீங்கள் கரெக்டாக போயிட்டு அதை ஃபோக்கஸ் பண்ணி அட்டன் பண்ணீங்க அப்படின்னா சும்மா சும்மா போயிட்டு வர்றதில்ல கரெக்டாக பர்ஃபெக்டாக போயிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தீங்கன்னால் பதிமூணாவது முறை நீங்கள் வந்து வின் பண்ணிடுவீங்க ஏன்னா அது ஒரு சயின்ஸ் ஓகே அந்த மாதிரி தான் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தொடர்ந்து நீங்கள் ஒரு பத்து முறை நீங்கள் பண்ணிட்டாலே போதும் டெஃபினட்டாக நான் சொல்கிறேன் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு அட்டெம்ல நீங்கள் வந்து வின் பண்ணிடுவீங்க அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைரார்கின்னு சொல்லுவாங்க ஒரு படிநிலை அதாவது எல்லாருக்குமே வந்து ஒரே டைமில் வந்து ஒரு மாற்றம் அப்படின்றது நடக்காது ஓகே ஸோ அதனால் ஒரு ஒருத்தருக்குமே வந்து அந்த ஃபேஸஸ் அந்த லெவல் எல்லாமே அவங்களோட மென்டல் ஸ்ட்ரென்த்து எபிலிட்டி அவங்களோட செல்ஃப் எஸ்டீம் எல்லாமே பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருங்க மறுபடியும் சொல்கிறேன் இந்த உலகத்தில் வந்து இன்றைக்கி இளையராஜா ஏஆர் ரஹ்மான் பெரிய பெரிய நபர்கள் அப்துல் கலாம் இவங்க எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவு வின் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா உண்மையிலே சொல்கிறேன் அவங்கக்கிட்ட ஒரு மிகப்பெரிய திறமை இருக்குது இல்லை ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு ஒரு சிலர் சொல்லுவாங்க வரம் வாங்கி வந்தவங்க அப்படியெல்லாம் இல்லை இளையராஜாவை விட மிக திறமையான மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நம்மளோட அப்துல்கலாம் விட மிகத்திறமையான மனிதர்கள் பல பேர் இருக்கிறாங்க சச்சின் டெண்டுல்கரை விட இன்னும் நல்ல கிரிக்கெட் விளையாடக்கூடிய நிறைய இளைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க ஆனால் ஏன் என்ன வித்தியாசம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் அப்படின்னா முதல்ல வந்து அது ஒரு கடினமான விஷயத்த அவங்க செய்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க ஒரு கூட்டத்தில் இருந்து அவங்க பிரிஞ்சு தனியாக வந்தாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா தொடர்ந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நான் சொன்ன இந்த விஷயந்தான் கண்டினியூஸாக செஞ்சிட்டு இருந்தாங்க யார் தொடர்ந்து ஒரு விஷயத்த இளையராஜா தொடர்ந்து அவர் வந்து அன்னக்கிளி படத்துக்கு முன்னாடியே பல அரசியல் மேடைகளில் வந்து வாசித்துட்டு இருக்கிறாரு ஓகே அவர் ஏதோ அன்னக்கிளி படத்தில் டைரெக்டாக வந்து ஒன்றும் மியூசிக் பண்ணிடற கொஞ்சம் 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 கொஞ்சமாக பட் என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா அவங்க தொடர்ந்து இருந்தாங்க அதனால நீங்களும் இந்த மாதிரியான ஒரு கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் நம்ம நிறைய புத்தகங்கள் படிக்கிறோமே நிறைய பயிற்சிகள் அட்டன் பண்ணுறமே நம்மளோட லைஃப்பில் எந்த விதமான ஒரு சேஞ்சஸ்மே இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு க கண்டிப்பாக உங்களுக்கு சேஞ்ச் அப்படின்றது இருக்குது ஓகே மற்ற இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறவங்களை விட உங்களுக்கு அதிகமான அந்த சக்சஸ் ரேட்டுன்றது உங்களுக்கு தான் ஜாஸ்தியாக இருக்குது ஆனால் என்ன வித்தியாசம் அப்படின்னா நான் சொல்கிற அந்த அந்த தான் இளையராஜா மாதிரி நம்மளோட சச்சின் டெண்டுல்கர் மாதிரி தொடர்ந்து சச்சின் டெண்டுல்கர் அந்த பேட்டை வச்சு அந்த பால் அடிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் அவர் வின் பண்ணார் இளையராஜா அந்த ஹார்மோனியத்தை வச்சு வாசிச்சுக்கிட்டே இருந்தார் அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது இந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணணுன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க டேக்அப் பண்ண ஐடியா டிவோட் யுவர் செல்ஃப் டூ இட் ஒர்க் ஆன் இட் த சன் வில் ரைஸ் ஃபார் யூ இது விவேகானந்தர் சொன்னது ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க உங்களே அதுக்காக அர்ப்பணிங்க அதுக்காக தொடர்ந்து உழைச்சிட்டுருங்க ஒரு நாள் சூரியன் உங்களுக்காக உதிக்கும் அப்படின்னு சொன்னார் இந்த மாதிரி தான் யார் வந்து தொடர்ந்து ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் அப்படின்றது ரொம்ப எளிமையாக கிடைக்கும் அதனால் அந்த ஆறாவதுக்கு அப்புறம் ஏழாவது தான் உங்களோட வெற்றி இருக்கும் ஆறாவது ஸ்டெப்பில் நின்றுட்டு உங்களோட வெற்றியை இழந்துடாதீங்க நண்பர்களே இந்த கடினமான காலகட்டங்களில் கூட எதுக்காக நம்ம அந்த வீடியோவில் இந்த மாதிரியான விஷயங்களை பேசுகிறோம் அப்படின்னா எப்போவுமே நமக்கு வந்து நல்ல விஷயங்களை நம்ம தான் தேடி போகணும் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் நம்ம மடியில் வந்து உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க கொஞ்சம் இந்த மாதிரியான பீரியடில் கூட நம்மளை வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கும் இந்த லாக்டவுன் உங்களுக்கு நிறைய டைம் கொடுத்துருக்கு ஓகே ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு நியூ லைஃப் எல்லாருக்குமே காத்துட்டு இருக்குது உலகம் வந்து வேறு மாதிரியான ஒரு வளர்ச்சியை நோக்கி போக இருக்குது இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போவுமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஃபிஷர்மேன் வந்து மீன் பிடிக்காத நேரத்தில் தங்களோட வலையை வந்து சரி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நீங்களும் உங்களை ஒரு கொஷ்டின் பண்ணுங்கள் நம்ம இந்த லாக்டவுன் பீரியடில் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம் நம்மளை நம்ம பட்டத்தீட்டிட்டு இருக்கிறோமோ அப்படின்றத கவனித்து இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் எல்லாம் அட்டன் பண்ணிட்டு சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஐடியா கிடச்சிருக்கிறோம் எப்படி அந்த நபர் வந்து அந்த நான் சொன்ன அந்த ஸ்பெசிஃபைட் பர்சன் வந்து எவ்வளோ பெரிய லெவலில் ரீச் பண்ணியிருக்கிறார் அப்படின்றது பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து செஞ்சிட்டு இருந்தார் ஏழு வருடங்கள் ஆயிருக்கு அவருக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அந்த ஒரு பிரேவ்னஸை கொடுத்தது அந்த ஏழு வருட பயிற்சிகள் தான் ஓகே அந்த மாதிரி நீங்களும் தொடர்ந்து பயிற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணிகிட்டே இருங்க ஒரு விஷயத்தில் நிச்சயமாக உங்களுக்கும் ஒரு நாள் வெற்றி காத்துருக்குது மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஒரு வேண்டுகோள் நண்பர்களே நீங்கள் பார்த்த இந்த வீடியோவில் நான் பேசின அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு விஷயம் உண்மையிலே உங்களை தொட்டுருச்சு அப்படின்னா இந்த வீடியோவை யாராவது தேவைப்படுற நபர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்தளிங்க அவங்களும் அது மூலமாக வந்து நன்மைகள் பரட்டும் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கிறேன்